வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கட்டுறது நிலைவு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரி தோட்டத்தில் வந்து நிறைய சோள விதைகள் போட்டு விட்டுருந்தோம். அது எல்லாமே காய்ச்சி இப்போ வந்து பறிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு ரெண்டு மூணு நாளில் பறிக்கலாம், இப்போ கூட பறிக்கலாம் இருந்தால் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. அதனால் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணலாம்னு பார்த்தா, அதுக்குள்ளே வந்து மயில், அணில், எலி இது மாதிரி நிறைய ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ பச்சைக்கிளி வேறு புதுசாக நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க எல்லாருக்கிட்டேருந்து நம்ம வந்து சோளத்தை காப்பாற்றி ஆகணும். ஏற்கனவே வந்து பாதிக்கு பாதி குறைச்சி வச்சிருச்சு, அதெல்லாமே இன்றைக்கி நாங்கள் பறிக்க போகிறோம். மீதி இருக்கிற முழுசாக இருக்கிற சோளத்தெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணியாகணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். மயில் வந்ததுக்கான அடையாளம் இதுதான். நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய மயில் தொகை இது மாதிரி விழுந்து கிடக்குது. அதுமாதிரி வர்றப்பெல்லாம் வந்து பச்சைக்கிளி நிறைய உட்காந்துருக்கிறத நாங்கள் பார்த்து தான் வந்து சரி ஓகே இதுக்கு ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். எப்போதுமே இது மாதிரி குருவியெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அக்கம் பக்கம் வந்து நிறைய சாகுபடி இருக்கும்போது இந்த அளவுக்கு வராது, அதிகமாக வராது. இப்போ பக்கத்துலலாம் வந்து யாருமே சாகுபடி பண்ணல, எல்லாமே எம்டியாக இருக்கு பாருங்க. நம்ம தோட்டத்தில் மட்டும்தான் வந்து நிறைய செடிகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் மெயினாக வந்து சோளம் போட்டுக்கிட்டுருக்கோம். அதுக்கு தான் எல்லாத்துக்கும் வந்து குஷியாக போயிடுச்சு. பக்கத்துலேயே வந்து நிறைய மரமட்டை இருக்கிறதுனால அதுலேருந்து வந்து நிறைய அணிலாம் வந்து சாப்பிட்டு போகுது. இது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வராமல் தடுக்க முடியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து பதுங்க வைக்கணும், இன்னொன்று பயமுறுத்தணும். பதுங்க வைக்கிறதுனா ஒன்றும் இல்லை, இந்த சோளக்கருதை வந்து அந்த சோளையை வச்சே வந்து சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா வராமல் இருக்குது. இன்னொன்று வந்து ஏதாவது சவுண்டு நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் இந்த வெயில் டைம்லலாம் அந்த குருவி அணிலாம் வராது, காலையிலேயே வரும், ரொம்ப கற்கள்லேயே வந்து குறைச்சிட்டு போகும். அப்படி இல்லைனா வந்து சாயந்தரத்தில் வரும். ரெண்டு டைமும் நம்ம வந்து சவுண்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு வராமல் இருக்கும். சோலையை வச்சு சுத்தினா கொறிக்காமல் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு நாள் வந்து சோலையை வச்சு சுற்றிட்டு போயிட்டேன். அது ஒரு ரெண்டு மூணு நாளும் வந்து அப்படியே தான் இருந்துச்சு, கொறிக்கலாம் இல்லை. இது ஒர்க்கு பாருங்கள், இதுதான் சோலையை வச்சு சுற்றினதும் சூப்பராக இருக்கு, கொஞ்சம் கூட கொறிக்கல. இப்போ நான் அதுதான் பண்ண போகிறேன் கொள்ளை ஃபுல்லாக. சோலையை வச்சு சுற்றுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கொறிச்ச சோளக்கருதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே பறிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் வந்து பறிக்கிற பதமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டலான்னு போனேன். ஆனால் பறிக்கிற பதத்துக்கு தான் இருக்குது, இப்போவே நம்ம வந்து பறிச்சிடலாம். மீதி எல்லாத்தையும் வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ வந்து இது மாதிரி கொறிச்சிருக்கிற சோளத்தை மட்டும்தான் பறிக்க போகிறேன். இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, வெண்டை செடியில் வந்து சோள விதைகள் போட்டு விட்டுருந்தப்போ இது மாதிரி ஃபுல்லாக வரி பிடிக்கல, இது மாதிரி வரிசலாலாம் வரி பிடிக்கல. சோளம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்து வரி பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ போட்டதில் வந்து ஃபுல்லாகவே வரி பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்கிற சோளத்தெல்லாம் நம்ம ஒடிக்க ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒன்று ரெண்டு தான் இது மாதிரி குறைச்சி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பித்தா பறிக்க பறிக்க நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் வேலி உரத்தில் வந்து நிறைய சோளத்தை வந்து குறைச்சி வச்சிருக்கு, நடுத்தோட்டத்துலேயும் வந்து குறைச்சி வச்சிருக்கு. இருந்தாலும் அந்தளவுக்கு இல்லை, நாம் வந்து ஏதோ வஞ்சில் மட்டும் போட்டு விட்டுருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருது. இதுவே நம்ம தோட்டம் ஃபுல்லாக போட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா வேலி உரத்தில் இருக்கிறத மட்டும் குறைச்சிட்டு நடுத்தோட்டத்துக்குலாம் வந்து அந்தளவுக்கு வராது. ஆனால் தோட்டம் ஃபுல்லாக சோளக்கருது போட்டாலும் நம்ம வந்து சரி ஓகே சோளம் போட்டாச்சு காய்ச்சிருச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிலாம் நிம்மதியாக நம்மளால் இருக்க முடியாது. கருது வைக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம வந்து தோட்டத்தில் போயிட்டு ஏதாவது சவுண்டு க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும், காலையிலேயே ஆரம்பிச்சிடணும். காலையில் ஒரு ஆறு மணிக்கு போயிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு தட்டை வச்சு தட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் வந்து சோளக்கருதை வந்து சாப்பிடாமல் இருக்கும். இது சின்ன தோட்டம் பெரிய தோட்டம் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி நம்ம சவுண்டு க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். கிளி சவுண்டு பின்னாடி கேட்குது பார்த்தீங்களா. காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் நம்ம தோட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் எந்திரிக்கிறதே ஒரு ஆறு மணி, இங்கே வர்றதுக்கு வந்து எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும், ஆறரை மணிக்கு தான் வந்து தோட்டத்துக்கு வந்து சேருவோம். அதுக்குள்ளே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் சாயந்தர நேரத்தில் வந்து நாங்கள் இருட்டி போகிற வரைக்கும் தோட்டத்தில் தான் இருப்போம். அதனால் அது வரைக்கும் நாங்கள் ஏதாவது சவுண்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து பாதுகாத்துட்டு போவோம். எவ்வளோ இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து இவங்கெல்லாம் குறைச்சி வச்சது தான். நிறைய குறைச்சி வச்சதும் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சமாக குறைச்சி வச்சதும் எடுத்து வச்சிருக்கேன். வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சது எல்லாத்தையுமே வந்து எடுத்து அவிச்சிருவாங்க, அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பறிச்சு வச்சேன். சோளக்கருது எல்லாத்தையுமே இங்கேயே உரிச்சு எடுத்துக்கிட்டோம், நைட்டு போயிட்டு அவிக்கணும். பொழுது போனதுனால இங்கே எங்களால் அவிக்க முடியல, இல்லைன்னா காலை நேரத்துலேயே நாங்கள் வந்துருந்தோம் அப்படின்னா தோட்டத்திலே அவிச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருப்போம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது
சோளத்தை பறித்து தோட்டத்திலே அவிக்கிற மாதிரி தான் பிளானு. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். பறிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக இங்கே அவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். தோட்டத்தில் வந்து டைம் போகிறதே தெரியாது. எப்போ வந்தாலும் இங்கே இருந்தோம் அப்படின்னா டைம் போகிறது சுத்தமாக தெரியாது. சின்ன வயசுலலாம் வந்து இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருப்போம். கரண்ட் ஃபெசிலிட்டிலாம் இங்கே கிடையாது. இப்போ இங்கே கரண்ட் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியான வாழ்க்கை இங்கே வாழ்ந்துட்டு போயிடலாம். சுற்றி வந்து காடாக தான் இருக்கும், சுற்றி வந்து தோட்டமாக தான் இருக்கும். அக்கம் பக்கத்தில் வந்து எந்த வீடுமே கிடையாது. ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ரொம்ப அழகாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். சரி, இந்த சோளத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சோளையை வந்து அந்த சோளத்தில் ஃபுல்லாகவே சுற்றி விட்டுருங்க. சோளையை ஃபுல்லாகவே ஒடிச்சு கையோடு எடுக்க வேண்டாம். அது அப்படியே செடியிலே இருந்தால் போட்டோம், அப்படியே வந்து சுற்றி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா கருத்துக்கும் வந்து பண்ணிடுங்க. தோட்டம் ஃபுல்லாக நிறைய வச்சுருந்தோம் அப்படின்னா, நிறைய சோள தோட்டம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது. இது மாதிரி வஞ்சில் மட்டும் போட்டுவிட்டு கொஞ்சமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக இது மாதிரி பண்ணுறதுனால அதிகமாக வந்து சோளக்கருதை வந்து கொறிக்கல. நான் வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன். சும்மா இருந்தப்போ நிறைய சோளக்கருதை வந்து கொறிச்சு வச்சுருந்துச்சு, ஆனால் இது மாதிரி சுற்றி விட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சோளக்கருதை கொறிக்கலை. அதனால தான் வந்து எல்லா செடிகளுக்கும் இது மாதிரி பண்ணி விட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி பண்ணுறதுனால சோளக்கருதுக்கும் செடிக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இது வந்து இன்னும் 2-3 நாளில் வந்து சோளக்கருதை நாங்கள் ஒடிக்க தான் போகிறோம். இருந்தாலும் வந்து நீங்கள் சோள தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சோளக்கருது வைக்கும் போதே இது மாதிரி சுற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எதுவும் கொறிக்காமல் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அடிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு இரும்பு மாதிரி நல்லா சவுண்டு கிரியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போ தட்ட போகிறோம். இந்த மாதிரி பொழுது போகிறப்பையும் பொழுது விடியிறப்பையும் நம்ம அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது பயந்துட்டு வந்து வராமல் இருக்கும். சில டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரீல்ஸ்லாம் வச்சு ஃபுல்லாக கட்டி விடுவோம். இப்போல்லாம் வந்து ரீல்ஸ்லாம் அவ்வளோ கிடைக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாலித்தீன் கவர் வந்து அங்கங்கே சொருகி விட்டுருவோம். அது காத்தடிக்கும் போதெல்லாம் சவுண்டு வரும், அதனால் அப்பயும் வந்து வராமல் இருக்கும். இது வந்து சோலையை வந்து சுற்றி விட்டதுக்கப்புறம் மறுநாள் வந்து எடுத்தது. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து கொறிக்காமல் இருக்குது, அந்தளவுக்கு வரல. முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10 சோளக்கருதை வந்து கொறிச்சு வச்சுருந்துச்சு, இப்போ வந்து அந்தளவுக்கு இல்லை. ஏதோ 1-2 இப்பயும் தான் கொறிக்குது, இருந்தாலும் 1-2 தான் கொறிச்சிட்ருக்கு. ஸோ சோளத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு மெத்தட்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து சோள தோட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க இவங்க தான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய தோட்டத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்கோம். அங்கேயும் குதிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து டெய்லி அழைச்சிட்டு வந்துடலாம். ஒரு நாள் வந்து டெஸ்ட்டுக்காக அழைச்சிட்டு வந்தேன், ஒருவேளை பயந்துட்டு வராமல் இருந்துச்சு அப்படின்னா நான் எழுந்து அழைச்சிட்டு வரேன் நான். இன்றைக்கி வந்து இங்கே பயங்கர குஷியாக இருக்குது, அதுவே வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு இங்கே இங்கேயும். அதோடைய தோட்டம் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால் வந்து நாளையிலேருந்து கண்டிப்பாக அழைச்சிட்டு வரணும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போலாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நன்றி. இப்போ இந்த குருவிக்கெலாம் எல்லாம் பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது போல். இவ்வளோதான் தாண்டி உள்ளே குறைச்சி சாப்பிட்டுருக்கு பாரு. நம்ம கொள்ள இருக்கிறது அதுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாரு. பிதம்பில் ஒடிக்கணும். கரெக்டான பதமா ஒடிச்சிட்டாப்னா. சொல்லக்கருது சொல்லக்கருது வேணுமாம்மா சொல்லக்கருது. இங்கே ஓடியா குடியா.